வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோ நஸ்ரியர். இந்த உடல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஆப்பியல் எக்ஸாமினேஷன் சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறது மாதிரி மனோ நஸ்ரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே பிடி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மார்க் பொறுத்த வரைக்கும் 75 மார்க், டைமிங் வந்து 3 ஹவர்ஸ், 12 ஒன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கும் ஆப்பியலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆஃபியல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போங்க, இதில் இருந்தால் கேட்பாங்க. கம்பல்சரி 2 மார்க் 4 மார்க் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. வாயில் விதியினை கூறுக, போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம் என்ன, பொறுத்துக, அதே மாதிரி சரியா தவறா, சோடியம் குளோரைடு நீரில் கலந்தால் உருவாகும் கரைசல் நீரற்ற கரைசல் ஆகும், துரு என்பது என்ன, துரு உருவாவதற்கான சமன்பாட்டை தருக, மீள் மற்றும் மீளாவினைகளை வேறுபடுத்துக, இலையிடை திசு மீசோப்பில் பற்றி சிறுகுறிப்பு எழுதுக, தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது, அல்லோசோம் என்றால் என்ன, நீரின் மூலக்கூறு நிறையினை காண்க, அடுத்து நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை, குவிலென்ஸ் மற்றும் குளிலென்ஸை வேறுபடுத்துக, எல்இடி விளக்கின் நன்மைகளை பட்டியலிடு, குறிப்பு வரைக, திவிட்டிய கரைசல் திவிட்டாத கரைசல், சோப்பு மற்றும் டிஜிட்டன் வேறுபடுத்துக, அட்டையில் காணப்படும் ஒட்டுணி தகவமைப்பை எழுதுக, நியூரானின் படமுறைந்து பாகம் குறிக்கவும், அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயல் ஒத்த உறுப்புகளையும் எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள், காடுகளின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. பிஹெச் சம் கொடுத்துருக்காங்க. 7 மார்க் பொறுத்த வரைக்கும் உந்தமரா கோட்பாடை அதனை மெய்ப்பிக்க, கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக, அன்றாட வாழ்வில் பிஹெச் எவ்வாறு முக்கிய பங்கு வைக்கிறது, கரும்பு சாரியிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, எஸ்ட்ரோஜன் எங்கு உற்பத்தியாகிறது, மனித உடலில் இவற்றின் பணிகள் யாவை, மருத்துவத்துறையில் தொழில்நுட்பவின் முக்கியத்துவத்தை எழுதுக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பில் உள்ள கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இது இந்த கொஸ்டின் பேங்கில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அரையாண்டு பொதுத் தேர்வு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எடுப்பாங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்பியல் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத்தேர்வு 2023 10ஆம் வகுப்பு சமூகவியலுக்கான